சத்திங்க போட்டதுனால டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இதுலதான் முட்டை இட்டுட்டு போவோம். கோழி தூக்கும் போது பார்க்கலாம், டோட்டலா எல்லாமே முட்டை இட்டு வச்சிருக்குதுங்க. இரு கரங்கள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சென்னையிலே வந்து மொட்டைப்பாடி மலையெல்லாம் வந்து கோழி வந்து அதிக நேயர்கள் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி வளர்க்க ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கோழி வந்து முட்டை இட்டுட்டு முட்டையை வந்து உடைச்சு குடிச்சதுன்னு சொல்றாங்க, ரொம்ப கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. அந்த கம்ப்ளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஐகே கைரளி ஃபார்ம்ல வந்து இன்னும் கோழி வந்து முட்டை உடைக்காத இருக்கிறதுக்கு நான் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன், எல்லாருமே வந்து சக்ஸஸாக தான் இருந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா வந்து நம்ம ஒரு ஷெட்டுக்குள்ளே வச்சு கோழி வளர்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கோழி வந்து முட்டையை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எல்லா இடத்தான வந்து போட்டுரும். போட்டு வரும்போது மற்ற கோழிகள் வந்து அதை வந்து உடைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கோழி இருக்கிற முட்டை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோழியும் வந்து மாற்றி மாற்றி உடைச்சின்னு இருக்கும். கோழி முட்டையே வந்து நம்மளால கலெக்ட் பண்ண முடியாதுங்க. அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில கோழிகள் வந்து ஒரு இருட்டான பகுதி கலெக்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருந்தால் கோழி வந்து அந்த இடத்துல போய் முட்டை இட்டுடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முட்டை இட்டுட்டு கோழி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அகைன் நெக்ஸ்ட் முட்டை இடுற கோழி தான் அந்த இடத்துக்கு போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வந்து டேமேஜ் ஆகாத நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம கோழிகள் வந்து காலையில் வந்து கேரட்டை வந்து உணவாக தந்துருக்குறோம். இதில் வந்து இப்போ நம்ம கோழி வந்து முட்டை வந்து உடைக்காத இருக்கிறதுக்கு சில செட்டப் நான் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ஃபாலோப்பை வந்து எல்லோரும் பண்ணிங்கன்னா முட்டையோடைய இட்டுட்ட பிறகு கோழி உடைக்கிறது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் இந்த முறையை தான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுமாரி ஒரு இருட்டான ஒரு தவளை எடுத்து வச்சுருக்கிறோம். அந்த இடத்துல வச்சு போனீங்கன்னா கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு ரெண்டு முட்டை இட்டு வச்சுருக்குது. இப்போ இனிமேல் இவர் வந்து முட்டை இட்டுட்டு பிறகு போயிடும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உட்டில் வந்து கல் அடுக்கி கொஞ்சம் இருட்டாக வச்சுருக்கிறேன். எப்பவுமே வந்து கோழி வந்து பார்த்தீங்கன்னா இருட்டான இருக்கிற பகுதியில் தான் போயிட்டு அதிகமாக முட்டையிடும். நானும் வந்து இந்த இடத்துல தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஃபுல்லாக முட்டை இட்டு வச்சுருக்குது. அவன் இதுமாரி முட்டை இட்டுட்டு பிறகு பார்த்தீங்கன்னா கோழி ஆட்டோமேட்டிக்காக முட்டை இட்டுலேருந்து வெளியே வந்துட்ட பிறகு வேறு எந்த கோழியும் கண்ணில் வந்து முட்டை வந்து பார்க்க முடியாது. இதுமாரி இருக்கிற தண்டை பார்த்தீங்கன்னா முட்டை வந்து உடையாத வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். இதுலேயே வந்து கிண்ணி கோழியும் நம்மளது முட்டை இடுது, கிண்ணி கோழி முட்டையும் இருக்குது அதுலேயே. அகைன் இந்த சைடு நான் கேனுங்க தண்ணி கேனு கட்டிக்க வச்சுருக்கிறேன். இந்த பக்கமும் முட்டைட்டு வச்சுருக்குது. இதில் இதுதான் நம்மளதோட கிண்ணிக்கோழி முட்டை. இதை வந்து பார்த்தீங்கன்னா நானும் அழுத்தில் வச்சுருக்கிறேன் இன்குபேட்டரில். பொறிக்கும் போது அதோட வீடியோஸை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இதுமாரி வந்து இருட்டான பகுதி வச்சிடலாம். இதுமாரி நான் தவளை வச்சுருக்கிறேன். இதுமாரி பேக் சைட்லலாம் போயிட்டு முட்டையிடும். ஆனால் இங்கே முயல் இருக்கிறதுனால இங்கே பார்க்கலாம், இங்கே வந்து முயல் இருக்கிறதுனால முட்டை வந்து அங்கே கோழி போய் இடாதுங்க. அப்புறம் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து நான் என்னோடய முயல் குண்டில் வந்து இது மாதிரி பஞ்சு வச்சு வச்சுருவேன். நான் இந்த பக்கமும் இந்த பக்கமும் எனக்கு வாசல் இருக்குது, இதுலேயும் ஒரு குண்டு இருக்குது, மூணு குண்டு இருக்குது. அந்த மூணு குண்டில் இருந்தாலும் நான் சும்மா இந்த கோணிங்க இந்த சத்திங்க போட்டதுனால டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் முட்டை இட்டுட்டு போவோம். கோழி தூக்கும் போது பார்க்கலாம், டோட்டலாக எல்லாமே முட்டை இட்டு வச்சுருக்குதுங்க. முட்டை இட்டுற பிறகு ஆட்டோமேட்டிக்காக முட்டையிலேருந்து எழுந்து கீழே வந்துடும். வேறு கோழி கண்ணில் வந்து முட்டை பார்க்காத இருக்கிறதுனால முட்டை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி சூழ்நிலையை அமைச்சு தரும்போது தான் அந்த ஒரு ஃபார்மை வந்து சக்ஸஸாக வந்து நடத்த முடியும். கோழியை வந்து ப்ரூடிங் போடுறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து கோழியை தலையில் வந்து ஈரம் வராது, ஸ்மெல் வராதா இருக்கட்டும், கோழிக்கு நோய் மேலாண்மையை தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோழி முட்டை இடுற ஸ்டேஜில், அதாவது முட்டை இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 5.5 மாதத்துலேருந்து 6 மாதத்தில் முட்டைக்கு வந்துடும். அப்போ வந்து நம்ம வந்து ஒரு 5 மாதத்துலேயே வந்து கோழிக்கு நம்ம கேஜ் உள்ளே வந்து பார்த்து கூண்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இல்லாட்டி 5 பகுதியில் வந்து இருட்டான பகுதியில் செலக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை கோழி மட்டும் தான் இருட்டை தேடி போவோம். இருட்டை தேடி போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முட்டை இட்டுட்டு அகைன் அது வந்துடும்.
அது வந்துட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து முட்டையை வந்து வேற எந்த கோழியை வந்து டிஸ்டர்ப் பண்ணாருங்க, முட்டையிற கோழி வந்து இந்த பகுதி தேடி போகுது. அது மாதிரி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோழி வந்து முட்டையை குடிக்க உடைச்சு குடிக்கிற ப்ராப்ளத்துல இருந்து நம்ம ஃபுல்லா வந்து ரெக்கவர் ஆகிக்கலாம். இதேமாரி ப்ராப்ளத்தை வந்து ரொம்ப பேர் என்கிட்ட வந்து இதுக்கு முன்னாடி கேட்டு இருக்கிறாங்க. கேட்டுருக்கும் போது நான் எல்லாருக்குமே சொல்றதுதான், ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இருட்டான ஒரு பகுதி ரெடி பண்ணிக்கணும், அப்படி இல்லைங்கன்னா நம்ம தவளை அன்னக்குடை இந்த தக்காளி பெட்டி இது மாதிரிலாம் வந்து கவுத்து போட்டு ஒரு கட் பண்ணி நம்ம வச்சுட்டோம்னா கோழி ஆட்டோமேட்டிக்காக அதுலேயே போய் முட்டை எடுத்துகிட்டு வந்துடும். இதுமாரி இந்த மாதிரி நம்ம அமைச்சு வச்சாதான் பார்த்தீங்கன்னா கோழி வந்து முட்டையை வந்து உடைச்சி குடிக்கிற இந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்ம முற்றிலாம் வந்து தடுக்க முடியும். எல்லாருமே வந்து இது மாதிரி வந்து கோழி வளர்க்குற இடத்த செட் பண்ணி வச்சுருந்தா எல்லாருமே வந்து சக்ஸஸ் பண்ணலாம். இவ்வளோ நேரம் வந்து நம்ம வீடியோஸை பார்த்த விவசாயத்தின் இருக்கிறங்க நேர்களுக்கு நன்றி.